தமிழக அரசும் மாவட்ட வருவாய்த்துறையும் தாமதம் காட்டுவதால் மதுரை வானூர்தி நிலைய விரிவாக்கப் பணிகள் நடைபெறாதது தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் தெரியவந்துள்ளது. தென் மாவட்டங்களில் விரைவு போக்குவரத்துக்கு ஏதுவான மையமாக மதுரை வானூர்தி நிலையம் திகழ்ந்து வருகிறது. இங்கிருந்து சென்னை, மும்பை, பெங்களூரு, ஹைதராபாத், டெல்லி உள்ளிட்ட முக்கிய இந்திய நகரங்களுக்கும் இலங்கை, சிங்கப்பூர், துபாய், ஷார்ஜா ஆகிய நாடுகளுக்கும் விமான போக்குவரத்து நடைபெறுகிறது. இந்த நிலையில் சர்வதேச வானூர்தி நிலையமாக மாற்றுவதற்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேற்கொள்ள மேலும் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும். இந்த நிலையில் திருநெல்வேலி மாவட்டம் மதகநேரியைச் சேர்ந்த ஆர்டிஐ ஆர்வலர் வரதன் என்பவர் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் இந்திய ஏர்போர்ட் ஆணையத்திடம் தகவல் கேட்டிருந்தார். அதில் மதுரை விமான நிலைய ஓடுதள விரிவாக்கத்திற்கு தேவையான 633 ஏக்கர் நிலத்தில் இதுவரை 543 ஏக்கர் நிலம் மட்டுமே கையகப்படுத்தப்பட்டு மத்திய விமான போக்குவரத்து துறையிடம் ஒப்படைக்கப்பட்டு உள்ளதும் இதனால் இதற்கான கட்டுமான பணிகள் திட்டமிடுதல் நிலையிலேயே உள்ளதும் தெரியவந்துள்ளது. மீதமுள்ள 90 ஏக்கர் நிலத்தை தமிழக அரசும் மதுரை மாவட்ட நிர்வாகமும் கையகப்படுத்தி விமான போக்குவரத்து துறையிடம் விரைந்து வழங்கினால் பணிகள் நடைபெறும் என கூறப்பட்டுள்ளது. தமிழக அரசின் தாமதத்தால் விமான நிலைய விரிவாக்க பணிகள் தள்ளி போவதாக வேதனை தெரிவித்துள்ள ஆர்டிஐ ஆர்வலர் வரதன், எஞ்சியுள்ள நிலங்களை தமிழக அரசு விரைவாக கையகப்படுத்தி ஒன்றிய விமான போக்குவரத்து துறைக்கு விரைவில் வழங்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளாா்.